ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தலைநகர பிராந்தியத்துக்குள் நுழைந்தது ரஷ்ய ராணுவம். உக்ரைனில் 11 விமான நிலையங்கள் மற்றும் 74 படைத்தளங்கள் அழிப்பு. ரஷ்யா மீதான பதிலடி நகர்வுகளுக்காக நாளை கூடுகிறது நேட்டோ. ரஷ்யாவின் போரால் ஐரோப்பாவில் இரண்டகாலம் திரும்பும் அச்சம். உக்ரைனில் இருதரப்பு துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் பலி. ஐரோப்பிய நகரங்களில் ரஷ்யாவுக்கு எதிராக கண்டன போராட்டங்கள். ஊடகர் நிமலராஜனின் படுகொலை சந்தேக நபர் பிரித்தானியாவில் கைது. போர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிரடி. இலங்கை கடற்பிராந்திய பாதுகாப்புக்கென ஸ்ரீலங்காவுடன் இந்தியா புதிய ஒப்பந்தங்கள். பெசில் ராஜபக்சவின் நாளைய டெல்லி பயணத்தின் பின்னணியில் நகர்வு. மகாவலி திட்டம் உட்பட தமிழர் தாயகம் மீதான காணி ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு. வடகிழக்கு தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் போராட்டம். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பாவை மீண்டும் ஒரு இருண்ட காலத்துக்குள் தள்ளும் வகையில் இன்று ரஷ்யா தொடுத்த உக்ரைன் மீதான ராணுவ நடவடிக்கையில் 11 விமான நிலையங்கள் உட்பட 74 ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று மாலை அறிவித்துள்ளது. உக்ரைனிய தலைநகர் கியேவ் அமைந்துள்ள கியேவ் பிராந்தியத்துக்குள் இன்று பெராரூஸ் ஊடாக நகர்ந்த ரஷ்ய ராணுவம் அதன் புறநகர பகுதியில் உள்ள அன்ரனேவ் விமான நிலையத்தை தமது உலங்கு வானூர்தி கலங்களில் முற்றுகை ஊடாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தலைநகர் கியேவ் உள்ளிட்ட ரஷ்யாவின் தாக்குதல் இடம்பெறும் பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறுகின்றனர். இந்நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு மேற்குலக நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டுள்ள அதிகளை ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களில் ரஷ்யாவுக்கு எதிரான கண்டனங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான தடைகளையும் ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளன. எனினும் சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவாக கருத்தை வெளியிட்டுள்ள அதிகளை உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்தை முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகள் மற்றும் இன்றைய நிலவரங்களை மையப்படுத்தி யுத்தத்தின் சத்தம் என்ற பெயரிலான விரிவான பார்வை இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். தமிழர் தாயகத்தின் முக்கிய ஊடகர் நிமலராஜனின் படுகொலையை மையப்படுத்திய இலங்கையைச் சேர்ந்த போர்க்குற்ற சந்தேக நபர் ஒருவரை தாம் கைது செய்துள்ளதாக பிரித்தானிய காவல்துறை இன்று அறிவித்துள்ளது. நோர்தம்தாண்டன் சயர் பகுதியில் வைத்து குறித்த 48 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போர்க்குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 51 கீழ் குற்றங்கள் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் பெருநகர காவல்துறையில் யுத்த குற்றக்குழு அதிகாரிகளினால் ஊடகவியலாளர் மயில்வாகனன் நிமலராஜனின் படுகொலை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 22 தேதி குறித்த நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறையினர் கூறியுள்ளனர். எனினும் குறித்த நபர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான மற்றும் சிக்கலான விசாரணைகளின் குறிப்பிடத்தக்க செயற்பாடு என பெருநகர காவல்துறையின் பயங்கரவாத எதிர்ப்பு கட்டளைக்கு தலைமை தாங்கும் தளபதி ரிச்சர்ட் ஸ்மித் கூறியுள்ளார். குறிப்பாக நிமல்ராஜனின் படுகொலை தொடர்பாக இன்னும் சிலரின் தகவல்கள் இருக்கலாம் எனவும் அவர்கள் முன்வந்து தகவல்களை வழங்கும் பட்சத்தில் அது நிமல்ராஜனின் குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிபிசி தமிழ் மற்றும் சிங்கள சேவைகள் தமிழ் நாளிதழான வீரகேசரி மற்றும் சிங்கள வார இதழான ராவைய ஆகியவற்றிற்காக பணியாற்றியிருந்தார். மூத்த ஊடகவியலாளரான நிமலராஜன் கடந்த 2000 அக்டோபர் 19 தேதி யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து அவரது வீட்டில்
ஜெயிலில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அரசாங்கத்துடன் இணைந்து துணை ராணுவ குழுவான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் திணைக்களம் கடந்த வருடம் ஆரம்பத்தில் உத்தரவிட்டிருந்தது. இந்த கொலையுடன் தொடர்புடைய குறைந்தது 2 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாக கருதப்படுகிறது. மயில் வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு 21 ஆண்டுகள் கடந்த போதிலும் இதுவரையில் அவரின் கொலைக்கு யாரும் பொறுப்பு கூறவில்லை. இந்த நிலையில் நிமலராஜன் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் ஆதரவு அளித்து வருவதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமக்கான நியாயம் கிடைக்கும் வரையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர். இதே சமயத்தில் போராடும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவாக அவர்களது உறவினர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக தங்களது போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் மூவரின் உணவு தவிர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இந்த நிலையில் போராட்டத்தை கைவிடுமாறு கைதிகளின் உறவினர்களினால் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை மறுத்துள்ளனர். இதனையடுத்து அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கைதிகளுக்கு ஆதரவாக வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். தன் முடிவு, அதாவது வந்து இப்படி எத்தனையோ பேர் பதில் சொல்லி கிடைக்காத பட்சத்தில் வந்து தான் உறுதியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், அதற்கு வந்து எனது குழந்தைகளும் நானும் பாதிக்கப்படும் நிலையில் அதை கைவிடுமாறு கேட்ட பொழுதும், எனக்கு 3 பிள்ளைகள், அதை கைவிட கேட்டதுக்கும் அவர் கூறியுள்ளார், 2 வருடமாக நீ பாதித்து இருந்தது போதும், இனி இருந்தும் இல்லாத பொருளாக நான் வாழ்கிறேன், அதனால வந்து உனது விடுதலைக்காக, எனது விடுதலையும் எனது குழந்தைகளின் மோட்சத்துக்காகவும், நான் என்ன தியாகம் செய்தாலும் பரவாயில்லை, எனது பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றதுக்காக நான் இந்த முடிவு வரும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்கத்தான் போகிறேன். குழந்தைகளை கட்டாயப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, அடையாள உண்ணாவிரதமாக, அதாவது அதிகாலை இருந்து மாலை வருமாவது இருந்து வீடு சென்று திரும்பி வந்து மறுநாள் நாங்கள் அதை தொடருவோம். எங்களுக்கு தெருவில் இருப்பதற்கு எங்களுக்கு ஆட்பலம் குறைவு. நாங்கள் இருவர் தான் எங்கள் முயற்சிக்கு துணையாக வெளிக்கிட்டு இருக்கிறவங்கள் இருவரும் கணவரும் தியாகம் செய்வதனால் இருவரின் முயற்சி தான் எங்களுக்கு எங்கள் தேவைக்காக இருக்கிறது. அதனால் நாங்கள் வீடு சென்றாலும் வீட்டில் உண்ண மாட்டோம். வீட்டில் இருந்து திருப்பி நாங்கள் எங்களுக்கு விசுவாசமாக அடுத்த நாள் அதிகாலை வந்து முடிவு வரும் வரை ஆளுநர் செயலகத்திலே, எத்தனை நாள் எங்கள் கணவருக்கு முடிவு கிடைக்குதோ அது வரைக்கும் தனியொருவராக நின்றாவது எங்கள் கணவரை மீட்டுக் கொள்வோம் என்று கூறிக்கொள்வோம். இதேபோலே அரசியல் கைதிகளின் உறவினர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ள குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு, தமிழ் மக்களின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள் என அனைவரும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. எங்களுடைய இதை வந்து ஒரு பார்வையாளர்களாக மட்டும் பார்த்து கொண்டு நிற்காது. இந்த விடயத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், கட்சி பிரமுகர்கள், சமய தலைவர்கள் இவர்களை சந்தித்து இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உரிய இடத்துக்கு அதனை கொண்டு சேர்த்து அவர்களுடைய விடுதலைக்கு உதவ வேண்டும் என குரலற்ற குரல் அமைப்பு ஆகிய நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய பெற்றோர்களுடன் இணைஞ்சு இந்த கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறோம். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்குமாறு கோரிய கையெழுத்து போராட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்று காலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய கையெழுத்து போராட்டத்தில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான எஸ் சுகிர்தன், பருத்தித்துறை நகரசபை தலைவர் ஜோ இருதயராஜா, பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஆ அரியகுமார், சட்டத்திறனி திருஞான சம்பந்தர் சந்திரசேகரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டத்தில் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். 26 நாட்களாக இலங்கையின் பல பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டு வந்த இந்த கையெழுத்து போராட்டம் இன்று எங்களுடைய நகரத்துக்கும் வந்து பல மக்களுடைய ஆதரவின் பேரிலே இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் எங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டாம், முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையின் அந்த கோரிக்கையின் பேரிலேயே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே இங்கே பெருந்திரளான மக்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்று தங்களுடைய கையெழுத்துக்களை இங்கே இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அநியாயமான போர, இந்த பயங்கரவாத சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய பருத்திர மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டோம். பிரித்தானிய உள்துறை செயலாளர் பிரீத்தி பட்டேலுக்கும் பிரித்தானியாவிற்கான ஸ்ரீலங்கா உயர் ஸ்தானிகர் சரோயா சிறிசேனவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு மற்றும் குடியகழ்வு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது.
மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு குறித்தும் பேசப்பட்டுள்ளது. இதேபோல புதிதாக பதவியேற்று பிரித்தானியாவிற்கு சென்றுள்ள சரோஜா ஸ்ரீசேனவிற்கு உள்துறை செயலாளர் பிரதீப் பட்டேலினால் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேன பிரித்தானியாவின் ஒத்துழைப்பிற்கு தமது சமூக வலைதளத்தின் பதிவின் ஊடாக நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இருதரப்பு கலந்துரையாடல் ஆரோக்கியமாக அமைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சுமார் 15 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க ஜனாதிபதி விரும்பவில்லையாயின் அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதற்கான தகுதியை இழந்தவராகவே கருதப்படுவார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 2019 இருந்து நாங்கள் ஜனாதிபதி அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்திருந்தோம். அது அனைத்தும் தோல்வியடைந்து போனது. என்ன காரணம்? ஜனாதிபதி அவர்கள் எங்களை சந்திக்க விரும்பவில்லை. நாங்கள் இன்று ஜனாதிபதி அவர்கள் கொழும்புல இருக்கிறார் என்றதை அறிந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று எங்களுடைய காணி அபகரிப்பு 4 வகையாக நடந்து கொண்டிருக்கு. ஒன்று மகாவலி அதிகார சபை, ஒன்று ஃபாரஸ்ட் பயன்படுத்தி, ஒன்று வைல்ட் லைஃப், ஒன்று ஆர்கியோலஜி அதாவது தொல்பொருள் திணைக்களம். இந்த 4 விடயங்களையும் வச்சு தமிழருடைய காணியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இடமளிக்க முடியாது. நாங்கள் கேட்கிற ஒரு நியாயமான ஒரு விடயம். இன்று ஜனாதிபதியினுடைய ஒரு செயலாளர் ஒருவர் வந்து சொல்றார், கடிதத்தை தந்து விட்டு போங்கள், நாங்கள் ஒரு நேரம் அதுக்கு தர வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் தெரிந்து கொள்ளவன் நான் நேற்றைய தினம் மீனவருடைய போராட்டத்தை சொல்லியிருந்தேன். எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் நாங்கள் ஜனாதிபதியுடைய வீட்டை முடக்குவோம் என்று சொன்னோம். இது ஆரம்பம். இன்று நாங்கள் அவருடைய காரியாலயத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். இன்று முடக்கிறதுக்கு நாங்கள் வரவில்லை. முடக்கிறதுக்கு வந்திருந்தால் இந்த வீதியை நாங்கள் முடக்கியிருப்போம் என்றால் இன்று பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சொன்னால் கூட தெற்கில் இருக்கிற அனைத்து மக்களும் எங்களோடு திரண்டு வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் மிக அமைதியான முறை நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை மதித்து இந்த ஜனாதிபதி அவர்கள் வர வேண்டும். ஒரு பிரதி செயலாளருடன் கருத்தை ஒப்படைத்து போங்கள், அடுத்த கிழமை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் நான் சொல்லிவிட்டிருக்கேன். ஊடகத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த நாட்டிலே மக்களால் தெரிவி இவ்விடத்திருக்கிற மனோகணேசன், விக்னேஸ்வரன் ஐயா மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுமந்திரன் ஐயா இப்படி இந்த எல்லா கட்சியிலையும் சேர்ந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி. இவ்விட 15 லட்சம் மக்கள் நிற்கிறதுக்கு சமன். 15 லட்சம் மக்களை ஜனாதிபதி அவர்கள் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த வாரம் இந்தியாவிற்கு விஜயம் செய்வதற்கு முன்னதாக இரு நாடுகளும் 3 பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படும் ஏற்பாடுகளை இறுதி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஸ்ரீலங்காவிற்கு உதவும் வகையில் பொருளாதார உதவி பொதியை உறுதிப்படுத்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நாளைய தினம் 2 நாள் விஜயமாக இந்தியாவிற்கு செல்ல உள்ள நிலையில் இந்த விடயத்தை இந்திய ஊடகங்கள் அறிக்கையிட்டுள்ளன. இலங்கைக்கு உணவு, மருந்துகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இந்தியாவினால் வழங்கப்படவுள்ள 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை பெற்றுக்கொள்வது ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் விஜயத்தின் நோக்கமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு தொடர்பான 3 உடன்படிக்கைகள் மற்றும் ஏற்பாடுகளை இறுதி செய்வதற்கு இருதரப்பும் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படைகளின் திறன்களை வலுப்படுத்துவது மற்றும் கடல்சார் பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை அதிகரிப்பது இதன் நோக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 டோனியர் விமானங்களை வாங்குதல் மற்றும் 4000 டன் கடற்படை மிதக்கும் கப்பல் துறையை ஸ்ரீலங்கா கையகப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் குருகிராமில் உள்ள இந்திய கடற்படையின் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கான தகவல் இணைவு மையத்தில் கடற்படை தொடர்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க ஸ்ரீலங்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் வணிக கப்பல் போக்குவரத்தை கண்காணிப்பதோடு கடல் பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய கப்பல்களின் கடற்கொள்ளையர்கள் போன்ற அச்சுறுத்தல்களை கண்காணிக்கின்றது. இந்தியாவின் 10 பங்காளி நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஸ்ரீலங்கா தொடர்பு அதிகாரி இணைந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை மிதக்கும் கப்பல் துறை என்பது போர்க்கப்பல்களின் தரம் மற்றும் விரைவான பழுதுபார்ப்புக்கான தானியங்கி அமைப்புகளுடன் கூடிய ஒரு வசதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான மற்றும் ஒரு சாத்தியமான பகுதி ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களுக்கு இந்திய நிறுவனங்களில் பயிற்சியை விரிவுபடுத்துவதற்கான ஒரு திட்டமாகும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழில விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் தவறான கருத்துக்களை வெளியிடுவதற்கு எந்த அரசியல்வாதிகளுக்கும் உரிமை இல்லை என ஜனநாயக போராளிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிர் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமைப்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக சந்திப்பிலேயே கதிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் நமது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதி போரிலே இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைந்து இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஒரு பொய்யான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே தலைவரோட மிக நெருக்கமாக இருந்த போராளிகளில் நானும் ஒருவன். தமிழ் மக்களுடைய கொள்கைக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்ட சில கைக்கூலிகள் தற்போது அரசியல் கட்சிகளாக இங்கே தோற்றம் பெற்று மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளாக அரசாங்கத்திலே பணியாற்றி வருகின்றார்கள். இவர்கள் எமது தலைவர் தொடர்பாக கதைப்பதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள் தலைவர் தொடர்பாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் அது டக்ளஸ் சேவானந்தாவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எமது தலைவர் தொடர்பான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் எதிர்காலத்தில் மிக பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அரசியலுக்கு அப்பால். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு இந்த மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து பிரான்ஸ் செனட்டர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக இலங்கையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 49வது அமர்வில் கலந்து கொள்ள உள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அதற்கு முன்னதாக பிரெஞ்சு குடியரசின் செனட்டில் இடம்பெற்ற பிரான்ஸ் இலங்கை நட்புறவு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உடனான காலை உணவு சந்திப்பில் கலந்து கொண்டார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பிரான்ஸ் தலைமை தாங்கும் பின்னணியில் இலங்கை மீது செலுத்தப்படுகின்ற நீடித்த அக்கறைக்காக பேராசிரியர் பீரிஸ் பிரான்ஸ் செனட்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். அந்நிய செலாவணியில் ஏற்பட்டுள்ள கணிசமான குறைவு நாட்டின் பொருளாதாரத்தில் கோவிட் தொற்று நோயின் பாதகமான தாக்கம் தொடர்பாக இலங்கையின் தற்போதைய சவால்கள் குறித்த விளக்கத்தை அவர் வழங்கியுள்ளார். நாடு தற்போது படிப்படியாக மீண்டு வருவதுடன் பொருளாதார நிறுவனங்களின் நிலையான மறுமலர்ச்சியையும் அவர் விளக்கினார். காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் இழப்பீட்டிற்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் நிலையான அபிவிருத்தி 16 இலக்குகள் பேரவை மற்றும் இலங்கை மனித உரிமை பேரவை போன்ற உள்நாட்டு பொறிமுறைகளின் முன்முயற்சிகள் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கான திருத்தங்களுக்கு அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் மார்ச் முதல் வாரத்தில் விவாதிக்கப்பட இருந்ததாக பேராசிரியர் பீரிஸ் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதாரம் துறைமுக நகருக்கு பொருந்தக்கூடிய முதலீட்டு நடைமுறைகள் நாட்டின் சுகாதாரம் மற்றும் கல்வி முறைகள் தொழிலாளர்கள் விவகாரங்கள் பாலின முன்முயற்சிகள் மற்றும் வெளியுறவு கொள்கை முன்னோக்குகள் தொடர்பான பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சபை தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் நடத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உரிய நேரத்தில் உரிய தீர்மானம் எட்டப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களை கலைக்கும் அதிகாரம் மற்றும் நிறுவனங்களின் பதவிக்காலத்தை ஓராண்டுக்கு மட்டுப்படுத்துவது அல்லது அதிகரிப்பது ஆகிய அதிகாரங்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறாயினும் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவில் செயற்படும் அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெறவிருந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக அவர் கூறியிருந்தார். இவ்வாறான ஒரு சூழலில் ஸ்ரீலங்காவில் உள்ளூராட்சி சபை தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் நடத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் ஒத்திவைப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பெப்ரல் எனப்படும் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு ஆய்வு மேற்கொண்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் முன்னைய நிர்வாகமோ தற்போதைய அரசாங்கமோ அதிக கவனம் செலுத்தவில்லை என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுதந்திரமானதும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். சுமார் 4 ஆண்டுகளாக தேர்தல் தாமதமாகி வருவதால் மாகாண சபையின் செயற்பாடுகள் அந்தந்த மாகாண ஆளுநர்கள் மூலமாகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டாலும் தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை எனவும்
ரோஹன ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் தாமதத்திற்கு எல்லை நிர்ணய பிரச்சினையும் ஒரு முக்கிய காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாமதமான மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கான அர்த்தமுள்ள முயற்சிகள் அவையும் அவதானிக்கப்படாததால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வருவதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி மேலும் தெரிவித்துள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய அவசர கொள்ளளவில் ஈடுபடுவதற்கான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் திட்டமிட்ட வகையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் சீனாவுடன் நட்புறவு பாராட்டி கொண்டு இந்தியாவை குறை கூறி வந்த அமைச்சர் உதயகம்பன் வில உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இப்போது இந்தியாவுடன் மிக நெருக்கமாக உறவாடி வருவதுடன் எரிபொருள் தொடர்பான பேச்சுக்களும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து எரிபொருட்களை ஏற்றி வருகின்ற கப்பல்கள் பல நாட்களாக துறைமுகத்திலேயே தரித்து நிற்கின்றன. அது மாத்திரமன்றி நிதி மோசடிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய அவசர கொள்வனவில் ஈடுபடுவதற்காக அரசாங்கத்தினால் திட்டமிட்ட வகையில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. கடந்த காலங்களில் சீனாவுடன் நட்புறவு பாராட்டி கொண்டு இந்தியாவை குறை கூறி வந்த உதயகம்பன் வில உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இப்போது இந்தியாவுடன் மிக நெருக்கமாக உறவாடி வருகின்றனர். அண்மை காலத்தில் இந்தியாவுடனான தொடர்புகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் பெரும்பாலான எரிபொருளை மையப்படுத்தியவையாக அமைந்துள்ளன. ஆகவே மன்னாரில் எரிபொருள் அகழ்வில் ஈடுபடுவதற்கான சாத்தியம் காணப்படும் நிலையில் அதனை இந்தியாவிற்கு வழங்கி அதன் மூலம் அரசாங்கம் மோசடியில் ஈடுபடுவதற்கு முயற்சிக்கின்றதா என்ற கேள்வி எம்மத்தியில் காணப்படுகிறது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இயலாமை குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தவறான நிர்வாகத்தினால் நாடு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டு முடிவடையும் போது அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திருகோணமலை நகரத்தில் குடிநீர் சீராக வழங்கப்படாமை தொடர்பிலும் மாதத்திற்கு ஒரு முறை தமிழகாமம் தொடக்கம் மொழிப்புத்தானை வரையான பகுதிகளில் உள்ள பிரதான நீர்க்குழாயில் வெடிப்பு ஏற்படுவதன் காரணமாக நகருக்கான நீர் வளங்களானது சீராக இடம்பெறுவதில்லை என்பது குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. நகரத்தில் நீருக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் அதனை பூர்த்தி செய்வதற்காக நீரின் வேகத்தை அதிகரிக்க வேண்டியிருப்பதுடன் அவ்வாறு அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய நீர்க்குழாய்களில் வெடிப்புகள் ஏற்படுகின்றது. இதற்கான மாற்றீடாக புதிய நீர்க்குழாய்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் அதில் நீர் விநியோகம் எதிர்வரும் மாதத்திலிருந்து வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளினால் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இது தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட அமைச்சர் எதிர்வரும் 2024 ஆண்டுக்குள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்ததுடன் நாளாந்தம் சீராக நீர் விநியோகத்தினை வழங்க முடியும் எனவும் உறுதியளித்தார். குறித்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபிலனுவன் அத்துக்கோரல நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி தலைவர் ஜிவிடி திலகரத்ன நகரசபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அரச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் பாதாள உலக தலைவர் திமட்டகொட சமிதவிற்கு சொந்தமான வீடு ஒன்று நீர்கொழும்பு துங்கல்பட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் இந்த வீடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு துங்கல்பட்டிய தெற்கு பிடிப்பணி பிரதேசத்தில் அரை ஏக்கர் காணியில் இந்த வீடு அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 40 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டது. திமட்டகொட சமிதவின் மனைவியின் பெயரில் இந்த வீடு உள்ளதுடன் இந்த வீடு புனரமைப்பு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த வீட்டுக்கு காவலாளி ஒருவர் நியமிக்கப்பட்டதுடன் அந்த வீடு கலப்புக்கு அண்டியதாக அமைந்துள்ளது. வீட்டுக்கு வெளியே நீச்சல் தடாகம் ஒன்றை கட்டுவதற்கான குழியும் தோண்டப்பட்டுள்ளது. திமட்டகொட சமிந்த கைது செய்யப்பட்டு ஏற்கனவே பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரது 80 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை முழுவதும் நாளை வெள்ளிக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என ஸ்ரீலங்கா மின்சார சபை அறிவித்துள்ளது. மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் போதிய அளவு டாலர் கையிருப்பு இல்லாத நிலையில் மின் உற்பத்திக்கு தேவையான உலை எண்ணெய் மற்றும் ஏனைய எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில் நெருக்கடி நிலை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நாடளாவிய ரீதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை வெள்ளிக்கிழமையும் இருபிரிவுகளால் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. ஏ, பி மற்றும் சி என்ற மூன்று பிரிவுகள் இடங்களில் 4 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்சாரம் இடைநிறுத்தப்படும் என ஸ்ரீலங்கா மின்சார சபை அறிவித்துள்ளது. ஏனைய இடங்களில் 5 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின் விநியோகம் தடைப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதாக பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகர் உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு கொலை வழக்கொன்றில் விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு மார்ச் 31 வழங்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர் உள்ளிட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவத்தியில் 2015 ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2020 ஜூலை மாதம் இரத்தினபுரி மேல் நீதிமன்றம் பிரேமலால் ஜெயசேகரவிற்கு மரண தண்டனை விதித்தது. இந்த வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை மற்றும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கூறி பிரேமலால் ஜெயசேகர் உள்ளிட்ட மூவரும் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேன்முறையீட்டு வழக்கு விசாரணை கடந்த ஆண்டு நவம்பர் 8 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிஷங்க பந்துல, கருணாரத்திரு மற்றும் ஆர் குருசிங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இந்த மேன்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை மார்ச் 31 வழங்குவதாக அறிவித்து வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவான பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானதுடன் இருவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் பிரேமலால் ஜெயசேகரவிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த ரத்தினபுரி மாவட்ட மேல் நீதிமன்றம் பிரதிவாதிகள் மூவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தலைநகர பிராந்தியத்துக்குள் நுழைந்தது ரஷ்ய ராணுவம். உக்ரைனில் 11 விமான நிலையங்கள் மற்றும் 74 படைத்தளங்கள் அழிப்பு. ரஷ்யா மீதான 14 நகர்வுகளுக்காக நாளை கூடுகிறது நேட்டோ. ரஷ்யாவின் போரால் ஐரோப்பாவில் இருண்ட காலம் திரும்பும் அச்சம். உக்ரைனில் இருதரப்பு துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் பலி. ஐரோப்பிய நகரங்களில் ரஷ்யாவுக்கு எதிராக கண்டன போராட்டங்கள். ஊடகர் நிமலராஜனின் படுகொலை சந்தேக நபர் பிரித்தானியாவில் கைது. போர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிரடி. இலங்கை கடற்பிராந்திய பாதுகாப்புக்கென ஸ்ரீலங்காவுடன் இந்தியா புதிய ஒப்பந்தங்கள். பெசில் ராஜபக்சவின் நாளைய டெல்லி பயணத்தின் பின்னணியில் நகர்வு. மகாவலி திட்டம் உட்பட தமிழர் தாயகம் மீதான காணி ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு. வடகிழக்கு தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் போராட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.